வணக்கம் உங்கள் மீனவன். என்றைக்குமே நம்ம வந்து தனுஷ்கோடி வந்து நம்ம அக்கா கடையில் சாப்பிடுவோம், அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். மீன்பிடி தடைக்காலம் வந்துருச்சு, அந்த டயத்துலேயுமே அந்த மீன் வெரைட்டி மாறாத அளவுக்கு அண்ணன் வந்து மீன் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீன் தடைக்காலம் ஆனதுக்கப்புறமும் இப்போ வந்து அவங்க அண்ணன் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம மீன் வந்து இருக்காங்க, நமக்கான சாப்பாடு மீன் எல்லாமே சாப்பிட போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். நம்ம முன்ன ஹோட்டல்ல போட்டு என்ன ஆர்டர் போடுறீங்க? பாறை, அப்புறம் வந்து ராலு, அப்புறம் கனவா. இல்லை சரி, 24 hours அதான் சாப்பிட்றிய, மறுபடியும் இங்கே வந்து அமிர்தம் என்னைக்குமே தகட்டாது. அதெல்லாம் அமிர்தம் போட்டு ஸ்கூல் லீவுனால வந்துட்டேன். என்ன படிக்கிற? 7th. உங்க கடையா? அதைத்தான் சொல்றேன், ஸ்கூல் லீவு கரல வேற அடிபட்டுருக்கு. எப்படி இது சாப்பிட வர முடியாது, நல்லா வாய்க்கு ருசியான சாப்பாடை போட்டு தள்ளி சாப்பிட முடியாதுல கை போச்சு. ஒரே ஒரு பிடிச்சிருங்க, கெளுத்தி மீன் குழம்பு. அவ்வளோ பெரிய பீஸ் வச்சுருக்காங்க, ஓகேவா? இவ்வளோ பெரிய பீஸ். ஐயோ பாவமே, அது சாப்பிட முடியாது. என்னாச்சு அக்கா? பாரு என்னாச்சு கொண்டாங்க? பெரிய வீசா கிடைக்கும். நீயே சப்ளை பண்ணியா? பாரு எங்கக்கா? பாரு வந்து வெந்துட்டு இருக்கு. பாறையத்தான் நம்ம சாப்பிட முடியும், அதுக்கு நிறைய வச்சுதான் பண்ணிடுறோம். முருங்கைக்காய் சாப்பிடுங்க, எல்லா பிள்ளைங்களாம் அள்ளி சாப்பிட முடியாது. ஐப்பத்தி பாருங்க, அப்படியே ரால வந்துக்கிட்டு அப்படியே இந்த வெங்காயம் போட்டு காட்டுதான்.
எப்போ நம்ம தங்கச்சி மடம் வந்தாலும் ராமேஸ்வரம் வந்துடும், வந்துட்டு அக்கா கடையில் தான் சாப்பிடுவோம். நான் சப்போஸ் என்ன சொல்லுங்க சொல்றதுக்கு என்ன தனுஷ்கோடினாலே சாப்பாடு தான். என்ன சாப்பாடு நாளே கழிச்சு மீன் சாப்பாடு. மீன் சாப்பாடு நம்ம வந்து ஒரு மஞ்சப்பாறை மீன் எடுத்தாச்சு. ஏன்னா மஞ்சப்பாறை வந்து பாறையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு 300 கிராம் சைஸ் இருக்கும் மேக்ஸிமம். அந்த சைஸில் ஒரு பாறையை எடுத்தாச்சு. மே சூடு இன்னும் அள்ளித்தான் சாப்பிட முடியல. வீட்டிலே பறிக்கிற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே குச்சு அந்த பணம் இது தென்னை மலையில் போட்டுக்காங்களா வெயில் தெரிய மாட்டேங்குதுண்ணே. காத்து என்னக்கா வேணாக்கா எனக்கு நம்ம ஒல்லி நான்வெஜ் மட்டும்தான்க்கா. நேரம் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு உருத்துல இந்த சவரையே கறி நிற்பேன். கொஞ்சம் நேரம் பசியா இருந்தா வேற ஈரம் படக்கூடாது. ஆல்ரெடி இங்க முங்கிருக்கு குழம்பு கை ஈரம் பட்டக்கூடாது. அக்கா ஒரு மருந்து சொல்றாங்க, குழம்புக்குள்ள போட்டு காயம் வந்துச்சுன்னா கையை முக்கிறணுமா ஆரியுமா. மஞ்சள் இருக்கு அதுல எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து எப்பவுமே தங்கச்சி மனம் வந்தாலும் இந்த தனுஷ்கோடியில் சாப்பிட்டா தான் அன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில், அந்த நாள் வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரி தோணும். எப்பயுமே ஓடி வந்துடுவோம். என்ன இந்த பஸ்ஸு ஓடி வருவோம், காரில் வருவோம். சூப்பரான ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா எப்போவுமே தனுஷ்கோடியை கண்டிப்பாக எல்லாருமே பார்க்க வாங்க. காரணம் ஏன் சொன்னோம்னா இந்தியாவில் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு பகுதி எல்லை, நம்ம இந்தியாவில் எல்லா எல்லையும் நம்ம தொடர்ந்து நினச்சோம்னா கண்டிப்பாக தனுஷ்கோடியும் தொட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் ஒரு முக்கியமான எல்லை வந்து தனுஷ்கோடி ஒன்று. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கட்டாயம் எல்லோரும் பார்க்க வாங்க. அப்படி வந்தீங்கன்னா இந்த கடை சாப்பிட வாங்க. இந்த கடை மட்டும் இல்லை, எல்லா கடையுமே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த கடைக்கு மட்டும் சொல்லக்கூடாது, எல்லா அக்கா கடையிலுமே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த அக்கா கடை பிடிச்சிருக்கோ அந்த கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். என்ன வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் தான். அப்படியே அந்த மீனை பிடிச்சி இங்கே பிடிச்சி வச்சு வீட்டு சாப்பிட்றது ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். இருக்குது.